சம்மரில் தான் நம்ம உடம்புல ஜாஸ்தி நீர் வெளியேறுது, ஏன்னா ஸ்வெட்டு ஜாஸ்தி ஆகுது, அதாவது வியர்வை வியர்வை மூலமாக ஜாஸ்தி இதாகுதுங்கிறது நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மித். ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? கண்கள் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சங்கன் ஆகிடும், சங்கன் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ரொம்ப உள்வாங்கி ஒரு மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தலை உச்சந்தலையில் தொட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸுங்கிறது வந்து ஒர்க்கிங் விமனில் ரொம்ப காமன். அந்த ஒர்க்கர்ஸ் அந்த 8 hoursமே தண்ணி குடிக்காமல், தண்ணி குடித்தா யூரின் போயிடுவோம், நம்ம எப்படி போய் அங்கே போய் உக்காடுறது, அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தண்ணி குடிக்காமையே இருப்பாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மீண்டும் டாக்டர் கார்த்திக் ராமச்சந்தர், சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், பீவெல் டி நகர். ஏற்கனவே உங்ககிட்ட அலர்ஜி சம்மந்தமாக நிறையவே பேசியிருக்கிறேன், போதுமான அளவு பேசியிருக்கேன்னு நம்புகிறேன். இப்போ நான் அடுத்த டாபிக் என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீஹைட்ரேஷன், நீர் சத்து குறைபாடு, உடம்பில் உள்ள நீர் சத்து குறைபாடு. ரைட், டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன? அதான் நான் உங்களுக்கு அதை தமிழில் சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம் உடம்பில் 70% மேலே நீர் சத்து தான் இருக்குது. சரிங்களா, 70% மேலே நம்ம உடம்பில் நீர் சத்து தான், நீர் தான் நம்ம உடம்பில் ஜாஸ்தி. ஏன் நீர் வேணும் நம்ம உடம்புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் உள்ள அனைத்து ஆர்கன்ஸ், அதாவது கிட்னியாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், லங்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டஸ்டினல் ஆர்கன்ஸ், அது எல்லாம் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்க்கு நம்மளுக்கு நீர் சத்து ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, உடம்பை டீஹைட்ரேட்டாக விட்டுறாதீங்க, அதாவது நீர் சத்தை சுத்தமாக இழக்க விட்டுறாதீங்க. ஏன்னா இழந்துட்டோம் அப்படின்னா அதனால் வர பிரச்சனைகள் ஜாஸ்தி. ரைட், இப்போது நம்ம எதை எதெல்லாம் நீர் சத்து குறைபாடுகளுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் சம்மரில் தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மித் என்னென்னா, சம்மரில் தான் நம்ம உடம்பில் ஜாஸ்தி நீர் வெளியேறுது, ஏன்னா ஸ்வெட்டு ஜாஸ்தி ஆகுது, அதாவது வியர்வை மூலமாக ஜாஸ்தி இதாகுதுங்கிறது நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மித். ஆனால் அது உண்மை கிடையாது. ஒரு மனிதனுக்கு வின்டர்லேயும், அதாவது ரெய்னி சீசன்லேயுமே ரொம்பவே ஜாஸ்தியான நீர் சத்து குறைபாடு, அதாவது டீஹைட்ரேஷன் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளைமேட்னால் உங்களுக்கு அந்த ஒரு சில் ஃபீலிங்கு, லேக் ஆஃப் தேர்ஸ்ட் அதெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு உடம்புல இருந்து நீர் சத்து வெளியேறிக்கிட்டே தான் இருக்கும், அது நம்மளுக்கே தெரியாது. சரிங்களா, ஸோ சம்மரை விடவே வின்டர்லேயும் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருங்க. சரி சார், எப்படி சார் டீஹைட்ரேஷனை தவிர்க்கிறது, யார் யாருக்கெல்லாம் டீஹைட்ரேஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா கரெக்டாக ரெகுலராக நிறையா தண்ணி குடிச்சிக்கணும், அதை குடிக்காமல் இருக்கிறவங்க, அதாவது நீர் ஆகாரம், தண்ணின்னு கிடையாது நீர் ஆகாரம், எதை வேணாலும் அடிக்கடி கரெக்டாக எடுத்துக்காதவங்க, இந்த டயரியா டிசென்ட்ரி அந்த மாதிரி இருக்கிறவங்க. பொதுவாக இந்த டயரியா டிசென்ட்ரியில் ரொம்பவே நீர் லாஸ் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு டயரியா போகும்போது ஃபுல்லாகவே லூஸ் மோஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே அதுதான், நீர் தான் அதில் 90% மோஷன் கம்மியாக இருக்கும், நீர் தான் நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து ஃபுல்லாக இதாகிடும். சரிங்களா, ஸோ அந்த நேரத்தில் பொதுவாக எல்லா இடத்துலையும் ஒரு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணியில் கொஞ்சோண்டு சர்க்கரை உப்பு ரெண்டையும் கலந்து குடிங்க, அது உடம்புக்கு நல்லது, அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். கரெக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நீர் சத்து நிறையா இழக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நீரில் ஏன் அதெல்லாம் ஆர்கன் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப தேவை, ஏன் அது நம்ம உடல் நார்மல் மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப தேவைன்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் உப்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது, செல்ஸ்லேருந்து ஆர்கன்ஸுக்கு, ஆர்கன்ஸ்லேருந்து வெளியில் கிட்னி வழியாக வெளியில் அந்த மாதிரி ரெகுலேட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த நீர் ஒரு மீடியம், அதாவது வாட்டர் தான் மீடியம்.
ஸோ அந்த வாட்டர் மீடியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபுல்லாக லாஸ் ஆனோடனே என்ன ஆயிடுதுன்னா உங்களோட உங்கள் உடம்புல இருக்கிற சால்ட்டு பொட்டாசியம் எல்லாமே லாஸ் ஆகிடுது. அதனால தான் நம்ம வந்து நீங்கள் கொஞ்சம் சால்ட்டும் சுகரும் போட்டு குடிங்க, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான், வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. ரைட், டீஹைட்ரேஷன், நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், நீங்களே கண்டுபிடிக்கலாம், ரொம்ப ஈஸி. கண்கள் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சங்கன் ஆகிடும், சங்கன் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ரொம்ப உள்வாங்கி ஒரு மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தலை உச்சந்தலையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி விழுந்திருக்கும். ஏன்னா ஃபுல்லாக நம்ம நார்மலாக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழி மாதிரிலாம் இருக்காது, ஆனால் ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா அந்த குழி மாதிரி வந்துடும், ஏன்னா நீர் சத்து வெளியில் போயிட்டனால. அதே மாதிரி ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஸ்கின்னு டங்கு அதாவது நாக்கு தோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், யூரின் அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்பில் எவ்வளோக்கு எவ்வளோ நீர் சத்து உள்ளே போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ யூரினும் கரெக்டாக வெளியில் வந்துட்டுருக்கணும், அதுதான் பேலன்ஸ். ஸோ நம்ம உடம்பு எப்போ யூரின் ரொம்ப நேரம் போகாமல் ரொம்ப கம்மியாக யூரின் வருதோ அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம டீஹைட்ரேட் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா யூரின் இருந்தால் தானுங்களே கிட்னி வந்து அதை ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்பும், ஐ மீன் வாட்டர் இருந்தால் தானே கிட்னி வந்து அதை ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்பும், வாட்டரே உங்களுக்கு இல்லைங்கிற போது எப்படி ஃபில்டர் பண்ணும். ஸோ டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, நம்ம டீஹைட்ரேஷனில் இருக்கோங்கிறத நம்மளே ஈஸியாக அசஸ் பண்ணிடலாம். ரைட், இப்போ சொல்லிகிட்டு இருந்தது இப்போ நீர் சத்து ஃபுல்லாக டயரியானால் குறைஞ்சிரும். சரி ரைட், இப்போது நீர் சத்து குறையறனால ரைட் நம்ம உடம்புக்கு என்னென்ன ஆகும். இன்னொரு பொதுவான எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ரொம்ப நேரமாக டீஹைட்ரேட்டடாக இருந்தால் உடம்பு அதனால் வர பிரச்சனைகள் என்ன. அதாவது முக்கியமாக எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னென்னா, கிட்னி போயிருமா, கிட்னி பாதிக்குமா? ஆமாம், கண்டிப்பாக பாதிக்கும். டீஹைட்ரேஷன்னால் ரொம்ப நேரமாக நீர் சத்து இல்லை அப்படின்னா, ரொம்ப நேரமாக ஃபங்க்ஷன் ஆகாமல் கிட்னி அப்படியே இருந்துச்சுன்னா அது செயல் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இமீடியட்டாக நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கணும், உடனே நீர் ஆகாரமோ இல்லை நீர் சத்து நம்ம எப்படி ஐவி மூலமாக, யூஸ்வலாக பொதுவாக ஐவியில் ஒரு குளுக்கோஸ் ஏற்றுறது தான் இது நீர் சத்து நம்ம உடம்புக்கு ஏற்றுறதுன்னு அர்த்தம். அதையாவது உடனே பண்ணிக்கணும், இல்லைன்னா அதை ப்ரொலாங்டாக விட்டோம் அப்படின்னா கிட்னி பாதிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கும். ரைட், இதை தவிர நிறையா பேருக்கு இருக்கிற கேள்விகள், ஓரளவுக்கு நம்ம ஹைட்ரேட்டடாக இருப்போம் ஆனால் போதுமான அளவு இருக்க மாட்டோம், அந்த நேரங்களில் தான் நம்மளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதாவது ஓகே நம்ம குடிக்கிறோம் தண்ணி, ஆனால் அது போதுமான அளவு கிடையாது அப்படிங்கிறது தான் அதுக்கான அறிகுறி. நம்ம யூரின் இன்ஃபெக்ஷன் வருது பார்த்திங்களா, அதுக்கு முக்கிய அறிகுறிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஓகே நம்ம வந்து போதுமான ஐ மீன் தண்ணி குடிக்கிறோம், நம்ம அதை போதும்னு நினச்சிக்கிறோம், ஆனால் ஆக்சுவலாக நம்ம அந்த உடம்புக்கு அது போதலை, நம்மளுக்கு அது தேவையான அளவு நீர் சத்து நம்ம உடம்புக்கு போகலை அப்படிங்கிறது தான், அதனால தான் வர்றது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம். ஸோ நம்ம நல்லா ஹைட்ரேட்டடாக நிறையா தண்ணி குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா இதையும் தவிர்க்கலாம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸையும் தவிர்க்கலாம். பொதுவாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸுங்கிறது வந்து ஒர்க்கிங் விமனில் ரொம்ப காமன். ஏன்னா அவங்களுக்கு பொதுவாக ஒரு இருக்கிற அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் என்னென்னா, ஒர்க்கிங் பிளேஸில் யூஸ் பண்ணுற டாய்லெட் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது பிடிக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒர்க் ஹவர்ஸ் அந்த 8 hoursமே தண்ணி குடிக்காமல், தண்ணி குடித்தா யூரின் போயிடுவோம், நம்ம எப்படி போய் அங்கே போய் உட்காடுறது, அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தண்ணி குடிக்காமையே இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொலாங்டு டீஹைட்ரேஷன், அதுக்கப்புறம் போய் தண்ணி குடிப்பாங்க, ஆனால் அது போதுமான அளவு கிடையாது. அந்த ப்ரொலாங் டீஹைட்ரேஷன் தான் யூடிஐ காஸ் பண்ணுது. ஸோ அதையும் முக்கியமாக பெண்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நிறையா தண்ணி குடிங்க. ஆஃபீஸ் போனாலுமே அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி நிறையா எடுத்துக்கோங்க, நல்லா குடிங்க, தண்ணி குடிங்க. ரைட், இன்னொன்று என்னென்னா, பொதுவாக சார் வெறும் வயிற்றில் காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி குடிக்கிறது நல்லதான்னு கேட்பாங்க நிறையா பேர். அது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்பவே நல்லது. ஏன்னா தண்ணி குடித்தோடனே நம்பர் ஒன், நம்ம ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங்கில் இருக்கும். ஏன்னா நைட்டு 8-9 மணிக்கு சாப்பிட்ருப்போம், திரும்ப காலையில் 8-9 மணிக்கு தான் திரும்ப சாப்பிட போகிறோம், அது வரைக்குமே வயிறில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ப்ரொலாங்டு இது அந்த ஏற்கனவே
வயிற்றில் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதாவது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அமிலம், அந்த அமிலமில் ஏற்கனவே சுரந்திருக்கும், அதெல்லாம் ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி உருவாக்கும், அதையும் தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் எழுந்த உடனே ஒரு அந்த 1 லிட்டரோ இல்லை 1 கிளாஸ் ஒரு 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட மோஷனும் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். நம்பர் 2, இன்னொன்று பசி, உங்களுக்கு அந்த பசி தூண்டுறது வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாவகாசமாக நம்மளும் சாப்பிட்லாம். நம்பர் 4, முக்கியமான விஷயம், மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூ வில் பி ஹெல்தி. ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் காலையில், நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கலாம் உங்களை. ஸோ காலையில் வெறும் வயிற்றில் அவ்வளோ தண்ணி குடிக்கிறது நல்லதா சார், அது எதுவும் தொல்லை இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது, தொல்லை அப்படிங்கிறது எதுவுமே அதில் கிடையாது. ரைட், அடுத்து இப்போது கிட்னி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ரைட், அவங்க சார் நான் தண்ணி குடிக்க முடியாது, அதனால் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அவங்க கண்டிப்பாக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க மற்ற நார்மல் பீப்புள் மாதிரி அவங்க கிடையாது, ஏன்னா கிட்னி ப்ராப்ளமில் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுங்கிறது அவங்க எடுத்து தான் ஆகணும். அவங்களும் இல்லை சார் நான் தண்ணி குடிக்க மாட்டேன் எனக்கு ஏதாவது பிரச்சனையான்னா, அப்படி கிடையாது, அவங்க தண்ணி குடித்தா தான் ஆக்சுவலாக பிரச்சனை, அளவுக்கு அதிகமாக அவங்க நீர் எடுத்துக்கிட்டா தான், ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அவங்க கொஞ்சம் இந்த ஹைட்ரேஷன் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஓகே ரைட், ஸோ இப்போ பொதுவாக டீஹைட்ரேஷனாக என்ன, அதை எப்படி தவிர்க்கலாம், அதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதனால் உள்ள பாதிப்புகள் என்ன, அதை எல்லாமே பார்த்துச்சு. அதே மாதிரி நீர் சத்தோட முக்கியத்துவத்தையும் பார்த்துட்டோம். ஸோ கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட், கீப் யுவர் செல்ஃப் ஹெல்த்தி. நான் இன்னொரு டாப்பிக்கோடு மீண்டும் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.